பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மக்கள் இயக்கம் தொடங்க வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் மொஹாலியில் உள்ள சண்டிகர் பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் பன்மை மற்றும் சுற்றுச்சூழல் சட்டவியல் பற்றிய சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான செயல்பாடுகளில் இந்தியா உலகிலேயே எப்போதும் முன்னணியில் இருப்பதாக கூறினார் பல்லுயிரின குறைவு மற்றும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சினைகள் அதிகரித்து வருவதை தடுக்கவும் ஆத்ம பரிசோதனை செய்வதுடன் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வெங்கையா நாயுடு தெரிவித்தார் மேலும் பூமியை பாதுகாப்பது பற்றி ஆராய்ந்து விவாதிப்பது அரசின் கடமை மட்டுமல்ல மாறாக ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பு என்றும் குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினாா் கிளாஸ்கோ பருவநிலை மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அளித்தபடி இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட நாடு இருப்பதை சுட்டிக்காட்டிய வெங்கைய நாயுடு இந்திய கலாச்சாரம் இயற்கையை எப்போதும் போற்றி வணங்கி வருவதையும் அவர் எடுத்துரைத்தார்